தோழர்களுக்கு வணக்கம். நான் யூடியூப் விவசாயி டெக்னிக்கல் டீம்லேருந்து காவியன் வந்திருக்கேன். ரொம்ப நாள் கழித்து உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வாட்ஸ்அப் குழுவில் வந்து ஒரு விவசாயி கேட்டிருந்தாரு, கொத்தமல்லி நான் வாங்கி வச்சுட்டேன் வெதை, இந்த இப்போ நடலாமா, இப்போ வந்து போடலாமா அப்படின்ற மாதிரி. இந்த வெயில் காலத்தில் கொத்தமல்லி போட்டால் நல்லா வருமா, எப்படி ஈல்டு நான் மேனேஜ் பண்ணுறது, என்னென்னலாம் உரம் அடிக்கணும், இந்த மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க வாட்ஸ்அப்பில். அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. மேலும் நீங்கள் வேறு யாராவது கொத்தமல்லி போடணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் சேனலில் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் பேக் யூஎஸ். நிறைய இடங்களில் வெயில் பார்த்தீங்கன்னா 100 டிகிரி செல்சியஸ் செஞ்சுரி தொட்டுருச்சு அப்படிலாம் கூட நேற்று நியூஸில் கலாய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க. 102, 103 இந்த மாதிரி 100 டிகிரியை தாண்டின வெப்பநிலையில் இவ்வளோ வெயில் அடிக்கும்போது கொத்தமல்லி பயிரை போடலாமா? கொத்தமல்லிங்கிறது வெயிலுக்கு கொஞ்சம் சென்சிட்டிவான கிராப்பு, அதான் இந்த மாதிரி வெயில் நாளில் போடலாமா? போட்டால் நமக்கு அதிக மகசூல் கிடைக்குமா? நம்மளோட போடுற காசை எடுக்க முடியுமா? இந்த மாதிரிலாம் தான், இந்த மாதிரி விஷயங்களில் தான் A to Z இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெயில் வந்து இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக அடிச்சுக்கிட்டே இருக்குது. கொத்தமல்லிங்கிறது வெயிலுக்கு சென்சிட்டிவான கிராப், எல்லாத்துக்குமே தெரியும். இந்த மாதிரி வெயிலையும் கொத்தமல்லியை போடலாம், கொத்தமல்லியை போட்டிங்கன்னா உங்களுக்கான மகசூல் கிடைக்கும் அப்படின்றது உண்மை தான். எப்படி நீங்கள் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட டெக்னிக்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் லாபம் பார்க்க முடியும். கொத்தமல்லியை இந்த வெயில் காலத்தில் போட்டும் கூட என்ன மாதிரி டெக்னிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் முதல்ல எடுத்தோன்னா நம்ம எல்லா விவசாயிகளுமே பண்ணுற தப்பு அப்படி தான், நிறையா விளைச்சலை போட்டுட்டு அது பல்காக ப்ரொடியூஸ் பண்ணி வச்சுக்கிட்டு மார்க்கெட்டிங்கில் தப்பு பண்ணிடுவோம். எல்லாருமே மார்க்கெட்டிங்கில் தான் கோட்டை விட்டுறணும். நம்ம தக்காளியாக இருக்கட்டும், கத்திரிக்காய் இருக்கட்டும், எல்லா பயிராக இருக்கட்டும், எல்லாத்தையுமே நம்ம போடும்போது நல்லா மாஸ் பங்கில் நிறைய போட்டுடுறோம். போட்டு முடிச்சதுக்கப்புறம் அது பல்காக ப்ரொடியூஸ் பண்ணி வச்சிடறோம். எடுத்துகிட்டு போய் விற்க முடியாமல் அதை குடோனில் வச்சு தேக்கி வச்சுக்கிட்டோ இல்லை கீழே கொட்டிக்கிட்டோ அந்த மாதிரி தான் நம்ம லாஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம கொத்தமல்லிக்கு வருவோம். கொத்தமல்லின்னு பார்த்திங்கன்னா நம்ம இதே மாதிரி இந்த வெயில் காலத்தில் போனால் அது வந்து சென்சிட்டிவ் கிராப்பு, நமக்கு வந்து லாபமும் வரக்கூடாது. சப்போஸ் இப்போ பயிர் போயிடுச்சு அப்படின்னாலும் நஷ்டமும் வரக்கூடாது, வந்துருச்சு அப்படின்னாலும் நல்ல லாபமும் வரணும். அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏக்கர் கணக்கில் அந்த மாதிரி நிறைய லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஏரியா போகிறத தவிர்த்துட்டு சென்ட் கணக்கில் குறைச்சி போட்டுருங்க. இது ஒரு டெக்னிக்காக இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம அதில் லாஸ் அடைஞ்சாலுமே சின்ன ஏக்கரில் அது நமக்கு பெருசாக பாதிப்பு தெரியாது, ஆனால் லாஸ் அடையாது. நாங்கள் சொல்கிற டெக்னிக்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிழல் பாங்கான ஏரியா அப்படின்னா, இப்போ நான் வந்து மரம் வச்சுருக்கேன், நிறைய மரம் இருக்கேன், அதில் இன்டர் கிராப்பாக கொத்தமல்லி போடுறேன் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக போடலாம். மரத்தோட நிழல் கீழே கொத்தமல்லி போடுறதுனால அந்த வெயில்னால் வர பாதிப்பை வந்து கண்டிப்பாக அது கொத்தமல்லி பயிரில் வராதுன்றதை நாங்கள் உறுதியாக சொல்லிக்கிறோம். அதனால் நாங்கள் இன்டர் கிராப்பாக போடுறேன், நிழல் என்னால் கொடுக்க முடியும், ஷேட் நெட் வச்சுருக்கேன், க்ரீன் ஹவுஸ் வச்சுருக்கேன், பாலி ஹவுஸ் வச்சுருக்கேன், இந்த மாதிரி விஷயத்தில் நான் போடுறேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக கொத்தமல்லி விவசாயத்துக்கு போகலாம். இந்த வெயில் காலத்தில் பயிர் பண்ணலாம், தப்பே கிடையாது. இதை தாண்டி ஃப்ரீக்வெண்ட் இரிகேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். மல்ச்சிங்னு சொல்லுவாங்கள்ல, மேலே வந்து நிலத்துக்கு மேலே வந்து கவர் போட்டு மூடி ஈரப்பதத்தெல்லாம் தக்க வச்சுக்குவாங்க. இந்த மல்ச்சிங் ஷீட்னால் ஈரப்பதத்தை தக்க வைக்கிறது மட்டும் இல்லை, வீடு க்ரோத்து கண்ட்ரோல் ஆகும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நடக்கும். நீங்கள் இப்போ வெயில் காலத்தில் அடிக்கடி தண்ணி விடுற மாதிரி இருக்கும், இதெல்லாம் அந்த மல்ச்சிங் ஷீட் போட்டிங்கன்னா தண்ணியில் அதிகமாக விட தேவையில்ல. இது ஒரு டெக்னிக். இது வரைக்கும் 3 டெக்னிக் சொல்லியிருக்கேன். என்னென்னு சொல்லியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஏக்கரில் போடாமல் சின்ன சென்ட் கணக்கில் போடுறது ஒன்று சொல்லியிருக்கேன். ரெண்டாவது வந்து ஷேட் நெட்டு, அந்த மாதிரி மரத்தடியில் ஷேடு கவர் ஆகிற இடத்துல போட சொல்லியிருக்கேன். மூணாவது மல்ச்சிங் ஷீட்டு, இல்லை வேறு ஏதாவது மல்ச்சிங் மெட்டீரியல், பேடிஸ்டாவோ, அதாவது வைக்கல்னு சொல்லக்கூடிய பேடிஸ்டாவோ, மற்ற குப்பை எல்லாத்தையும் போட்டு மல்ச்சிங் பண்ணுறது மூலயமா தண்ணி வந்து வயலில் தேக்கி வச்சுக்கும், அதனால் ஈரப்பதமாகவே இருந்துக்கிட்டு இருக்கும், அதனால் பிரச்சனை இல்லை. நாலாவதாக இன்னொரு டெக்னிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டென்ஸ் பிளான்டிங், அதாவது கொத்தமல்லிக்கு ஏற்கனவே வந்து நம்ம ஸ்பேசிங், ஒரு குறிப்பிட்ட ஸ்பேசிங் வச்சுருப்பாங்களே, அந்த ஸ்பேசிங்கில் போடாமல் அடர்த்தியாக போட்டுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எப்போவுமே களைச்சி விடுவோம், கொத்தமல்லி போட்டாலே எப்போவுமே களைச்சி விடுவோம். இந்த தடவை களைச்சி விடாமல் விட்டீங்க அப்படின்னா நிறையா இருக்கிறதுனால ஹியூமிடிட்டி மெயின்டைன் ஆகும், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு லாஸ் வந்து மேனேஜ் ஆகிரும். ஏதாவது 1-2 முளைப்பு திறன் கம்மியாக இருந்தாலும் முளைக்கிறது முளைச்சி நமக்கு அந்த நமக்கு லாபத்தை வந்து கொடுத்துரும். அதனால் வந்து நமக்கு லாஸ்ன்றது பெரிய அளவில் இருக்காது. நம்ம போட்டுட்டு நம்ம இந்த வெயில் காலத்தில் போட்டோடனே நஷ்டமாயிருச்சு அப்படின்ட்டு புலம்பிகிட்டு இருக்க தேவையில்ல, ஓரளவுக்கு லிமிட்டாக மீடியமாக நம்மளோட மெயின்டைன் பண்ணி நம்மளோட லாபத்தை பார்த்துக்கலாம். இதை தாண்டி பார்த்திங்கன்னா மருந்துகள்னு சொல்லுவோம், உரம் மேனேஜ்மெண்ட், மருந்து, பெஸ்டிசைடு இதெல்லாம் அடிக்கிறோம்ல, இது கொத்தமல்லிக்கு இப்போ இந்த வெயில் காலத்தில் போடுறப்ப என்னென்னலாம் மருந்து அடிக்கணும், என்னென்னலாம் பெஸ்டிசைடு அடிக்கணுன்றதை இப்போ பார்ப்போம். உரம்னு பார்த்தீங்கன்னா 5-20 நாள் இந்த கேப்பில் வந்து கொத்தமல்லிக்கு ஜிங்க் ஆக்சைடுன்னு ஒரு ஜிங்க் ஆக்சைடு போடுறது வந்து உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும். ஜிங்க்குங்கிறது ஒரு மைக்ரோ நியூட்ரியன் தான். ஜிங்க் ஆக்சைடு போடுறதுனால நம்மளோட அந்த கொத்தமல்லி எந்திரிச்சு வரும்போது அந்த தண்டு கொஞ்சம் தடிமனாக வரத்துக்கும், இலைகள் வந்து நல்லா பெருசு பெருசாக கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் மார்க்கெட் ப்ரிஃபரன்ஸாக ப்ராடாக வரத்துக்கும் ஜிங்க் ஆக்சைடுன்றது கொஞ்சம் உதவியாக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா, பொதுவாகவே கீரைகள் அந்த மாதிரி பயிர்களுக்கு எல்லாமே வந்து யூரியா போடுறத கொஞ்சம் தவிர்த்துருவாங்க. அது ஒரு சிலர் கொஞ்சம் இடத்துல கொஞ்சோண்டு போட்டாலும் அதிகமாக போட மாட்டாங்க. அதே மாதிரி இதுக்கும் அப்படி தான், வெயில் காலத்தில் யூரியா போடக்கூடாது, யூரியா போட்டால் ஸ்கார்ச்சிங் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் யூரியா போடுறத தவிர்த்துக்குங்க. ஜிங்க் ஆக்சைடு 5-20 நாளில் போடுறது மூலமா உங்களுக்கு தண்டோட சைஸ் வரதையும் இலைகள் பெருசாக நம்ம மார்க்கெட் ப்ரிஃபரன்ஸ் மாதிரி வரதையும் நம்ம உறுதிப்படுத்திக்கலாம். இதை தாண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்ட்ரெஸ்ஸு
டெம்பரேச்சர்னால வர ஸ்ட்ரெஸ்ஸு, வெயில் காலத்தில் 100 டிகிரிக்கு மேலே வெயில் போகிறதுனால வர ஸ்ட்ரெஸ்ஸை எல்லாம் மேனேஜ் பண்ணுறதுக்கு நம்ம அடிக்கடி க்ரோத் ரெகுலேட்டர் டானிக் கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. சீவீட் லிக்விடோ, மற்ற பயோகோல்டு மாதிரியான டானிக்கோ, மைக்ரோ நியூட்ரியன் மிக்சரோ, இல்லை டபுளு அந்த மாதிரியான டானிக் வந்து நம்ம மைக்ரோ நியூட்ரியன்ட்டையும் ப்ளஸ் க்ரோத் ரெகுலேட்டரையும் நம்ம அந்த வீக்லி இன்டர்வல்ஸ் 7 நாள் இல்லைனா 10 நாள் இன்டர்வலில் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா இந்த டெம்பரேச்சர்னால் வரக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸை தாங்கி இந்த பிளான்ட் வந்து கொத்தமல்லிங்கிறது நமக்கு நல்லா வளரும் அப்படின்றத நான் அந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா 10 நாள் இன்டர்வலில் சீவிட் லிக்விடோ, மற்ற க்ரோத் ரெகுலேட்டரு, டபுளு, பயோகோல்டு இந்த மாதிரி க்ரோத் ரெகுலேட்டரோ எல்லாத்தையும் கொடுக்கறது மூலயமா நமக்கு என்ன ஆகும்னா ஸ்ட்ரெஸ் இல்லாமல் பிளான்ட் வந்து நல்லா இப்போ ஏதாவது பாதிப்பு வருதுன்னு வைங்களேன், டெம்பரேச்சர்னால ஒரு சில பிளான்ட் வாடுது அப்படின்னாலும் அது எல்லா இடத்துக்கும் கண்ட்ரோல் பரவாமல் கண்ட்ரோல் ஆகி அதனால் மற்ற பெஸ்ட் அண்ட் டிசீஸ்னால இன்ஃபெக்ட் ஆகிறது எல்லாமே குறைஞ்சி போய் உங்களுக்கு நல்ல மகசூல் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. நம்ம ஜிங்க் ஆக்சைடும் சிவிடியும் கரெக்டாக அந்த காம்பினேஷனில் கரெக்டாக 30 நாள் கேப்பில் 30 நாள்லேருந்து ஆரம்பித்து 10 நாள் கேப்பில் கொடுக்கறது மூலயமா வெயிட் வந்து நமக்கு திக்னஸ் வெயிட் எல்லாமே அதிகமாக கிடச்சி நமக்கு வந்து ஈல்டு வந்து நமக்கு அதிகமாகும். இப்போ வெயிட் அதிகமாக இருந்தாலே எடை அதிகமாக இருந்தாலே நமக்கு லாபம் தானே அது. அதனால் ஜிங்க் ஆக்சைடு சிவிட் காம்பினேஷன் இந்த வெயில் காலத்தில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நார்மலாகவே 40 நாள் அந்த மாதிரி கேப்லேயே கொத்தமல்லி 60 டைக்கு வந்துடும். ஆனால் அந்த வெயில் காலன்றதுனால நமக்கு 60 நாள் 65 நாள் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வரைக்கும் நம்ம கண்டினியூ பண்ணி உரங்களையும் இந்த டானிக்கையும் க்ரோத் ரெகுலேட்டரையும் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஜிங்க் ஆக்சைடையும் டானிக்கையும் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். யூரியா மறந்துடாதீங்க, யூரியா போட்டால் ஸ்கார்ச்சிங் வந்துடும், யூரியா போடக்கூடாது, முளைப்பு திறன் குறையும். அடுத்து பார்த்தீங்கன்னா பெஸ்டிசைட்னு பார்த்தா சக்கிங் பெஸ்ட் தான் வரும். ஓரளவுக்கு இந்த சுச்சுவேஷனில் சக்கிங் பெஸ்ட் மட்டும் தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பனி அந்த மாதிரி கண்டிஷனால தான் மற்ற டிசீஸ் எல்லாமே வரும். பனி இல்லாமல் வெயில் காலத்துன்றதுனால சக்கிங் பெஸ்ட் மட்டும் தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இமிடா அந்த மாதிரி ஸ்லைட் காம்பினேஷனில் உள்ள மருந்து, ஹெவியாக போகாமல் ஸ்லைட்டாக இருக்க மருந்து அடித்தே நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதனால் பெஸ்டிசைடுக்கு நிறையா செலவாக வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. அந்த செலவையும் நம்ம முற்றிலுமாக அந்த வெயில் காலத்தில் போகிறதில் குறைச்சிடலாம். அடுத்து ரகங்கள்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன ரகம் வந்து நம்ம பொதுவாக யூடியூப் விவசாயியில் எப்போவுமே ஒரு ரகம் ஏற்கனவே போட்டு பார்த்து ஃபீல்டில் போட்டு பார்த்து வச்சுருக்க ரகம், மைக்கோ கம்பெனியில் இருக்க ரகம், இது இல்லாமல் நிறைய ரகங்கள் இருக்குது, அதெல்லாம் இன்னுமே வரிசையாக பார்க்கலாம். அடுத்து ரகங்கள்னு பார்த்தீங்கன்னா நிறைய ரகங்கள் இருக்குது. வெயில் காலத்துக்கு நம்ம யூடியூப் விவசாயி ஃபார்மில் டெஸ்ட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா மைக்கோ கம்பெனியில் கார்கில்ன்ற கொரியான்ற அந்த ரகம் வந்து நல்லாயிருக்கு. இந்த வெயிலுக்கு தாக்கு பிடிக்கிற மாதிரி இருக்குது. நாங்கள் இப்போ போட்டிருக்கோம், நிழல் பாங்கான ஏரியாவில் நாங்கள் போட்டிருக்கோம். கார்கில்ன்ற ரகம் நல்லா தான் வந்துக்கிட்டு இருக்குது. இது இல்லாமல் நிறையா ரகங்கள் இருக்குது, கார்கில் வந்து பெஸ்ட்டாக இருக்குது, இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இதை தாண்டி வேறு ஏதாவது கொரியான்ற வளர்ப்பில் கொத்தமல்லி வளர்ப்பில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதை தாண்டி பார்த்தீங்கன்னா www.pachathundu.in அப்படின்ற வெப்சைட்டில் உங்களுக்கான பயிரில் நடவுலேருந்து அறுவடை வரைக்குமான எல்லா டீட்டெயில்ஸுமே நாங்கள் PDF படிவில் கொடுத்துருக்கோம். இது இல்லாமல் ப்ளே ஸ்டோரில் பச்சத்துண்டுன்ற ஒரு அப்ளிகேஷன்லேயும் நாங்கள் இதே விஷயத்தை கொடுத்துருக்கோம். நீங்கள் அதை பதிவிறக்கம் பண்ணுறது மூலயமாவோ இல்லை வெப்சைட்டில் போயோ பார்த்து படித்து தெரிஞ்சிக்கலாம். வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 வாட்ஸ்அப் குழுக்களை வச்சு அதில் நாங்கள் 5000 ஃபார்மர்ஸ் 5000 ஃபார்மர்ஸை இணைச்சிக்கிட்டு பயணிச்சிக்கிட்டு இருக்கோம். அதில் அவங்களோட பயிர்களுக்கான சந்தேகங்களை அன்றன்றைக்கு எங்கள் அட்மின்ஸ் குழு தீர்த்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, அதில் இணைஞ்சிக்கிறது மூலயமாவும் நீங்கள் பயன்பெறலாம். இதை தாண்டி உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.